வணக்கம் குள்ளே. நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி நாள் என்ன நடந்துச்சு, அண்ட் தென் இன்னைக்கு ஃப்ரைடேக்கான பிளான்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வியை வந்து எக்ஸ்பிளனேஷன் அவருக்கு மட்டும் கொடுத்தா கரெக்டாக இருக்காது, உங்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது என்ன கேள்விங்கிறத பார்க்கலாம். ஸோ கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து கீழே போனால் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் மேலே போகணுமா, அதே மாதிரி வந்து ஆப்போசிட்டாக நடக்கணுமா, அதாவது இந்தியா விக்ஸ் வந்து க்ரீனில் இருந்தால் இந்தியன் மார்க்கெட் வந்து ரெட்ல இருக்கணும், ஒருவேளை அது ரெட்ல இருந்தால் நாம் க்ரீனில் இருக்கணுங்கிற மாதிரி சினாரியோட சொல்கிறாரு. பட் அது வந்து முற்றிலும் தவறு. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைடு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியோடைய ஒன் டே சார்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது இந்தியா விக்ஸோடைய ஒன் டே சார்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே டிசம்பர் 30th ஜான் 5th வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் க்ரீன் கலர் கேண்டில் மட்டும்தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 or 6 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனாக தான் இருக்குது. ஈவன் வந்து இன்னைக்கு எஸ்டர்டே நேற்று முடிஞ்ச கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளதில் நிஃப்டி ஃபிஃப்டியில் ரெட் கலர் கேண்டில், பட் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸில் இருக்கிறது க்ரீன் கலர் கேண்டில். ஸோ வந்து இந்த இந்தியா விக்ஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு இருக்குது, விக்ஸை வந்து எப்படி பயன்படுத்துங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈவன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட இந்தியா விக்ஸ் பற்றி நம்ம பேசினதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடர், நம்மளுக்கு இந்தியா விக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத பார்க்கவே கூடாது. ஸோ நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, இந்தியா விக்ஸ் கீழே வந்தால் நம்மளுடைய மார்க்கெட் மேலே போகணும், அதே மாதிரி இந்தியா விக்ஸ் மேலே போனால் நம்மளுடைய மார்க்கெட் கீழே வரணும், ஸோ இந்தியா விக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தவறு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ கொடுக்க போகிறேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக கவனிங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டோடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 17 இருக்கா, அப்படின்னா 17% இன்னும் ஒரு வருஷத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியோடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த 17%ங்கிறது +17%ஆகவும் இருக்கலாம், அப்படி இல்லை -17%ஆகவும் இருக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு தான் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய மணி கொண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இது ஒரு இண்டிகேட்டராக யூஸ் ஆகுது ஒழிய இன்ட்ராடே பர்பஸ்க்காக யாருமே இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு இன்வெஸ்டர் தைரியமாக வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள, ஸோ நம்மளும் நம்மளாம் இன்ட்ராடேல இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள 20 points, 30 points ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறீங்க, நான் என்னுடைய ரேஞ்சில் வந்து மட்டும்தான் எக்ஸிட் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு லாஸ் வந்து அக்செப்டபுள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த இந்தியா விக்ஸை பார்ப்பாங்க. இந்தியா விக்ஸை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17 to 18 இருக்குது. ஸோ அவங்களுடைய மணி எல்லாம் கொண்டு வந்து பூஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து ஓகே 18% தான் மேக்ஸிமம் லாஸ் கட்டுச்சு, ஸோ 18% எனக்கு அக்செப்டபுள் தான், ஸோ அதனால் நான் வந்து மணி இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது எனக்கு வந்து ரைட் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரத்துக்காகவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காகவும் தான் இந்த இந்தியா விக்ஸ் இருக்குது. அதனால தான் தட் இன்ட்ராடே பர்பஸ்க்காக நீங்கள் இந்தியா விக்ஸை பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பல்கா மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணுறவங்க மட்டும் பார்க்க வேண்டிய திங்ஸ் இது, வேறு யாரும் பார்க்கவே தேவையில்ல. இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க, அது முற்றிலும் தவறு. இந்தியா விக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் வந்து ஃபியர் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஃபியர் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கிறதால நேற்று மார்க்கெட் கீழே வந்திருக்குது, அப்படி இருந்தாலும் இந்தியா விக்ஸ் வந்து ஏன் மேலே போயிருக்குன்னா ஃபியர் ஆஃப் இண்டெக்ஸோ பயம், பயத்தினால தான் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் மட்டும்தான் பயப்படணும் அவசியம் கிடையாது, பையர்ஸும் பயப்படலாம். செல்லர்ஸ் எதுக்கு பயப்படுவாங்க, மார்க்கெட் மேலே போயிடுமோனு சொல்லி பயப்படுவாங்க. சேம் அதே மாதிரி பையர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு, மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துடுமோனு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் இண்டெக்ஸை பார்த்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கெயின்ஸ் தரும், அப்படி இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் தரும் இந்த 1 இயர் டைமில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த இந்தியா விக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்டே ட்ரேடராக நம்ம இந்தியா விக்ஸை கன்சிடரே பண்ணக்கூடாது, இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பர்ட் வேறு மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா உங்களுடைய விருப்பம், நீங்கள் யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய கான்செப்ட், இதுதான் தியரி. இதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், ஒரு டீட்டெயில்டு வீடியோ கூட போட்டுருக்கிறோம், அதோட லிங்க் மேலே ஐக்கானில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எக்ஸ்பைரிக்கான பிளான் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சைடுவேஸ்லேயே தான் போகும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி மார்க்கெட் சைடுவேஸில் தான் போகுதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்து ட்ரேட் பண்ண சொன்னேன். ஸோ அதை எத்தனை பேர் பண்ணிங்கன்னு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம், நிஃப்டி எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, எங்கே க்ளோசிங் வச்சிருக்கு, இங்கே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன இடத்துலேயே தான் க்ளோசிங்கே வச்சிருக்குது. ஸோ மார்க்கெட் எங்கேயுமே போகல, இவ்வளோ மார்க்கெட் கீழே விழுந்தாலும் மறுபடியும் ஓப்பன் எங்காச்சோ அங்கேயே தான் க்ளோசிங் வச்சிருக்குது. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்,
பேங்க் நிஃப்டி இங்க ஓபன் ஆயிருந்திருக்குது, க்ளோஸ் இங்க வச்சிருக்குது. சோ பேங்க் நிஃப்டி எங்கேயும் மூவ் ஆகல, எங்க ஓபன் ஆச்சோ அது கிட்டே தான் க்ளோசிங் வச்சிருக்குது. இவங்க மார்க்கெட் கீழே போனாலும் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு, மேல போனாலும் மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி வாலடிலிட்டி எல்லாமும் இருக்கும், அதே சமயத்துல தேவையில்லாத மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி எப்பயுமே வந்து பிக் பிளேயர்ஸ் எந்த இடத்துல ஷார்ட் ஷேடர் எடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் என்ன வேணாலும் பண்ணி கொண்டு வருவாங்க. மார்க்கெட் மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, அதர் தன் தட் மார்க்கெட் சிங்கிள் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா அவங்களோட ஷார்ட் ஷேடர் எல்லாமே வந்து லாஸ்ல போக போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஷார்ட் கவரிங் எடுப்பாங்க. அப்படி எடுக்கல மட்டும்தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் சிங்கிள் டைரக்ஷன்ல. அதர் தன் தட் மார்க்கெட் இப்படிதான் இருக்கும், அவங்க எந்த இடத்துல ஆக்டிவா இருக்காங்களோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோசிங் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், 17,800 கிட்ட பிக் பிளேயர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர்னு சொன்னோம். ஏர்லி மார்னிங் பாருங்க, 17,800 மார்க்கெட் போச்சு, கீழே 760 வரைக்குமே மார்க்கெட் கீழே வந்துச்சு, மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு, 18,000 கிட்ட இருந்துச்சு, செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளோசிங் கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் 17,800 டு 17,700 இருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட்டோட ரேஞ்சை பார்த்தோ கேண்டில் பார்த்தோ ட்ரேட் பண்ணுறதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் எக்ஸ்பைரிங் நடந்திருக்கு. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இவன் வந்து அந்த ஷார்ட் கவரிங் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் கவரிங் ரேலி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இந்த சிபிஐ லெவலுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துக்கிறோம், சிபிஐ லெவலுக்குள்ளே இருக்குள்ளன்னா ட்ரேட் பண்ணாமல் இருந்ததுனால மல்டிபிள் டைம்ஸ் என்னை வந்து சிபிஐ சேவ் பண்ணியிருக்கு. அதே நேரம் தான் இங்கேயும் சிபிஐ இன்னைக்கு என்னை சேவ் பண்ணியிருக்கு. இந்த ரேலியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால ஆஃப்டர்நூன் ஃபாலி நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி என்னுடைய மைண்ட் செட் மார்க்கெட் சைடேஸில் தான் போக போதும் ப்ரிடிக் பண்ணியிருந்தேன், சைடேஸ்லேயே தான் போயிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தாலும் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி சைடேஸில் தான் போக போகுதுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வர சொன்னேன். அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடேஸில் தான் போயிருக்குது. ஈ ஒன்றும் தேவையில்லாமல் மார்க்கெட் கீழே வந்துருந்தாலும் சரி மேலே போயிருந்தாலும் சரி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ அதே இடத்துல தான் க்ளோசிங் இருந்தது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம இதுக்கு மாதிரி டிஸ்கஸ் பண்ண சேம் அதே ரீசன் தான் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ரொம்ப எமோஷனலாகி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுடைய கேபிட்டல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதர் தன் தட் அப்புறம் பாருங்க, பிப்ரவரி மந்த் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட யூனியன் பட்ஜெட்டோடைய அப்டேட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அப்பட்ட கேபிட்டல் இருக்காது, ஒன்லி பிக் பிளேயர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸாக அவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள் பண்ணுற டேஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் தென் ஈவன் யூனியன் பட்ஜெட்டோடைய நியூஸ் கூட வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு பேர் நியூஸ் கிடையாது, ரூமர்ஸ் தான். ஸோ எந்த ஒரு நியூஸும் நம்பக்கூடாது. அன்டில் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களோட அவுட்லுக் கொடுத்து யூனியன் பட்ஜெட் என்ன தெரியற வரைக்கும் யூனியன் பட்ஜெட்டுக்கான பிளான்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கும் எனக்கும் வந்து யாரும் உள்ள இன்சைடர்ஸ் வந்து கம்யூனிகேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி எந்த ஒரு ஃபேக் நியூஸோ ரூமர்ஸோ எல்லாம் நம்ப வேணாம். இப்போயே யூனியன் பட்ஜெட்டை கான்செப்ட் பண்ணுறது ரொம்ப அதிகம். இன்னும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஏ மந்த் இருக்கு. ஸோ அதனால் அவசரப்பட்டுன்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஸோ யூனியன் பட்ஜெட் இப்போதைக்கு பார்க்க வேணாம், ஜஸ்ட் உங்களோட கேபிட்டல் சேவ் பண்ணுங்க யூனியன் பட்ஜெட்டுக்காக. அதை தான் தட் வேறு எதுவும் யூனியன் பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு எதுவும் கன்சிடர் பண்ணி பிளான் பண்ண வேணாம். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதை மட்டும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்தியா விக்ஸை பார்த்துட்டு இந்தியா விக்ஸ் மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லிட்டு ராங்கான சைடில் இருந்தேன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரக்குள்ள யூட்டிலைஸ் பண்ணிங்க, பயப்படாதீங்க. எப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க, மிஸ் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆக போகுது. ஸோ அதில் எந்த ஒரு தவறும் இல்லை, லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் சந்திப்போம், மகிழ்ச்சி.